வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிற 2BHK மெயினான லொக்கேஷன் மட்டும் இல்லைங்க, ஸோ சிட்டிக்குள்ளேயும் அமைஞ்சிருக்குங்க. சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா வீடுகள் லொக்கேட் ஆகிருக்க பகுதியில் தாங்க இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட அம்யூனிட்டிஸ் கொண்ட இந்த வீட்டை பற்றி நம்ம இன்றைக்கி ஷோக்குள்ளே போய் ரிவ்யூ பண்ண போகிறோம். நம்ம சேனலை யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அப்போனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ வீட்டை ஒரு ஹைலைட்டாக எடுத்து கொண்டு போகிறதுக்கான அந்த ஆர்கிடெக்டும் ஸோ இவங்க பிளான் பண்ணியிருக்க அந்த எலிவேஷனும் வேறு லெவல் அல்டிமேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு மைல்டான கலர்லேயும் ஸோ அந்த நார்மல் லுக்குலேயும் ஒரு 2BHK வீட்டை பண்ணிட முடியுமோ அப்படிங்கிற அளவுக்கு இந்த வீட்டை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட ஃபேஸிங் பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு திசையில் அமைச்சிருக்காங்க. 1300 ஸ்கொயர் ஃபீட்டில் 2BHK வந்து 10x16 ஹால் சைஸில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் பெருசாகவே இந்த வீட்டை அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த வீட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா போர்வெல் இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக கார்ப்பரேஷன் வாட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முன்னாடி ரோட்டில் வந்து ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டுக்கு மெட்டலில் ஒரு ஸ்டீலில் கேட் கொடுத்து அதில் ப்ரௌன் கலரில் பெயிண்ட் பண்ணி ஸோ ஒரு லைட்டாக ஒரு டிசைன் மாதிரி கொடுத்து வீட்டோட கேட்டு சூப்பராக இருக்குங்க. ஸோ அது போகவே பார்த்தீங்க அப்படின்னா வீடு மட்டும் இல்லைங்க, சுற்றி ஒட்டியிருக்கிறவங்களோட டைல்ஸோட கலரும் ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லம்ப் ஒரு 6x7 இருக்கும். ஸோ அவங்க ப்ரொவிஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வீட்டுக்கான எல்லா ஸ்பெசிலிட்டிஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஈபி ஆகட்டும் எல்லாமே இவங்க ரெடி2 ஆக்குப்பையில் வச்சுருக்குறாங்க. ஸோ வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேர்கேஸ் வந்து வெளியே கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஸ்டோரேஜுக்காக கெப்பாசிட்டி அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ வீட்டை சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் வால் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு அடி கேப்புக்கு வந்துடுங்க. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா வெளியே வென்டிலேஷனுக்காக ஒரு 3 விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டோட கதவும் பார்த்தீங்க அப்படின்னா தீக்குட்டு தாங்க அமைச்சிருக்காங்க. ஸோ கதவும் உள்ள ஒரு குவாலிட்டியாக தாங்க வீடு அமைஞ்சிருக்கு. கதவு வழியாக உள்ளே வந்தோம் அப்படின்னா ஒரு ஹால் அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த ஹாலோட சைஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10x16 அப்படிங்கிற சைஸில் ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஹால்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டீரியர் டிசைன் வந்து அவங்க லைட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு 2BHK தாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வென்டிலேஷனுக்காக லெஃப்ட் சைடு ஒரு விண்டோவும் வச்சுருக்காங்க. ஸோ கிச்சனும் அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த கிச்சனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10x8 அப்படிங்கிற சைஸில் கிச்சன் அமைச்சிருக்கிறாங்க. அதில் வென்டிலேஷனுக்காக 2 சைடு விண்டோ கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்லேப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருள் வைக்கிற அளவுக்கு ஸ்லேப்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்க்குற அளவுக்கு இந்த ஒரு வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் பட்ஜெட்டில் ஸோ உங்களோட அமௌண்ட்டுக்கு தகுந்தும் அப்படியே இந்த வீடு வந்துடுங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கடைசியில் நான் மென்ஷன் பண்ணுறேன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10x16. இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அட்டேச்சு பாத்ரூம் வெஸ்டர்ன் மேக்கில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டைல்ஸோட ஒர்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிக்கர் எல்லாமே நீட்டாக இருக்குங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 10x10 அப்படிங்கிற சைஸில் இன்னொரு பெட்ரூம் வந்துருங்க. ஸோ இந்த பெட்ரூமுக்கு 2 சைடு விண்டோ வச்சுருக்காங்க. மேலே திங்ஸ் வச்சுக்கிற அளவுக்கு அட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் மேக்கில் ஒரு டாய்லெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா டைல்ஸ் கலரும் சூப்பராக இருக்குங்க. நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்துட்டோங்க. ஸோ அடுத்து தான் நம்ம வீட்டுக்கு வெளியே மேலே போய் மொட்டை மாடியில் பார்க்கலாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடு சுற்றியும் கிட்டத்தட்ட ஒரு 10-20 வீடுகள் லொகேட் ஆகிருக்குங்க. ஸோ பீப்புள்ஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல தாங்க வீடு கட்டியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடு இந்த லொக்கேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சதாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக கமெண்ட்ஸ் கூட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம நம்பர் கால் பண்ணுங்கள். இதில் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.